கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:20. லூக்கா 10:20, Luke 10:20. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். என்ன உங்க மூலம் அதிசய அற்புதம் நடக்குது? நீங்க உங்களுக்கு இயற்கைக்கு மேலையும் இயற்கைக்கு அப்பாற்பட்டது மேலேயும் உங்களுக்கு வந்து வல்லமை அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் பார்த்தேன், சாத்தானே கீழே விழத்தள்ளப்படுறதை பார்த்தேன். ஆனா அதை காட்டில என்ன முக்கியம், உங்க பெயரு ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கின்ற அதை பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. யாத்திராகமம் 32:32 வசனத்துல பாருங்க, மோசே சொல்லக்கூடிய காரியம், ஆகிலும் தேவரே அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீனானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடுவேன். என்ன, ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுத வேண்டும் என்பது மிகவும் அவசியமான ஒன்று என்பது யூதர்களுக்கு மிக அழகா தெரியும். ஏன்னா யாரோட பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கோ அவங்கதான் தேவனுடைய சன்னிதானத்துல போக முடியும், தேவனோட பரலோகத்துல இருக்க முடியும் என்பத அவர்கள் மிகவும் அறிந்தவர்களா இருந்தாங்க. 69:28 பாருங்க, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பேரோடே அவர்கள் பேர் எழுதப்படாது இருப்பதாக. அப்ப நீதிமான்களோட பெயர் எழுதப்படுவது எங்க? ஜீவ புஸ்தகத்துல. அந்த ஜீவ புஸ்தகத்துல உள்ளவங்க தான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். அதே மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 4:4, தமிழ்ல 4வது வசனம், ஆங்கிலத்துல 3வது வசனம், சியோன் மீதியிலிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். என்ன, ஜீவ புஸ்தகத்துல பேரெழுதப்பட்டவன் தான் பரிசுத்தவன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காரியம். தானியேல் 12:1 பாருங்க, உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மீகாவேல் அக்காலத்தில் எழும்புவான், யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாகிறத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அப்ப அந்த புஸ்தகத்துல உன் பேர் எழுதியிருக்கிறத குறிச்சு நீ ரொம்ப சந்தோஷப்படு. மீதி எல்லாத்தையும் காட்டிலும் ஜீவ புஸ்தகத்துல உன் பேர் எழுதியிருக்கிறத குறிச்சு நீ சந்தோஷப்படு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இதை நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல கடைசி காலத்துல நடக்க போற காரியத்தை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:12 பாருங்க, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன், அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களின் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அதிலே 15வது வசனம் பாருங்க, வெளிப்படுத்தின விஷயம் 20:10, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஆமென். அதாவது ஜீவ புஸ்தகத்துல யாரோட பெயர் எழுதியிருக்கோ அவங்கதான் நித்திய காலத்திற்கும் கர்த்தரோட இருப்பாங்க. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஏன்னா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சொன்னாரு, ஒரு மரம் எப்படி அறியப்படும், அதனுடைய கனிகள்னால் அறியப்படும். நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய அதிசய அற்புதங்கள்னால நம்ம அறியப்பட மாட்டோம். நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க அறியப்படுவது உங்களுடைய வரங்களினால் அல்ல, உங்களுடைய கனிகளினால. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதிசயம் அற்புதம் நடக்குது, நீங்க ஜெபம் பண்ணா காரியங்கள் நடைபெறுகிறது என்பதை காட்டிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன சொல்றாரு, அவர் தான் அதிகாரத்தை கொடுத்தாரு, ஆனாலும் என்ன சொல்றாரு, இதை காட்டிலும் நீங்க செய்யக்கூடிய கிரியைகளை காட்டிலும் உங்களுடைய பெயரு ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கா இல்லையான்னு பார்த்து, ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருந்தா அதுக்கு சந்தோஷப்படுங்க, அப்படி இல்லைன்னா நீங்க உங்க வாழ்க்கையை மாற்றி நீங்கள் உங்கள் நாமங்கள் உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படக்கூடியதற்கு தக்கதாக உங்க வாழ்க்கை மாறுபட்ட வாழ்க்கையாய்
கர்த்தருக்கென்று பிரித்தெடுத்து வைக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருக்க வேண்டும் என்பதை இங்க கர்த்தர் மிக தெளிவாக விளக்கி சொல்கிறார். அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம என்ன புரிஞ்சு கொள்றோம், நீங்க செய்யற ஊழியம் இல்ல, நீங்க செய்யற காரியம் இல்ல, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவதன் மூலமாய் உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? அப்படி எழுதப்பட்டிருந்தா சந்தோஷப்படக்கூடிய மக்களாய் நம்ம வாழ்வோம், அப்படி இல்லைன்னா நம்ம மனம் திரும்பி என்னுடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களாய், வாஞ்சையுள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அதற்கு பாத்திரவான்களாய் தங்கள் மனம் திரும்பி வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே, ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மாலை மன்னாவில் சந்திப்போம்.